ஏ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வித் சௌமியா. கார்காலத்து தொடக்க நாள்லேயே மழை கொட்டி தீர்த்துச்சு. பாரியோட மகள்களான அங்கவை சங்கவையோடு சேர்த்து மொத்தம் 8 பேருக்கு மரப்பலகையில் மணலை கொட்டி எழுத்து கற்றுக் கொடுக்க தொடங்கியிருந்தார் கபிலர். கொஞ்ச காலம் கபிலருக்கு உதவியாக இருந்துட்டு வரேன்னு சொல்லி மயிலா அங்கேயே தங்கியிருந்தா. கொற்றமை குத்து முடிஞ்சு ஒரு வாரமான நிலையில கபிலருடைய உடல்நிலை நல்லா குணமாகியிருக்க அவருடைய மனம் மட்டும் துவண்டு போயிருந்துச்சு. காரணம் நீலன். வேட்டுவன் பாறையில முதல்ல வேல் கம்போடு பார்த்தது அவனை தான். இப்போ அவன் மறுபடியும் காவலுக்காக அங்கேயே போனதும் அவனை பத்தின ஞாபகத்திலேயே நிலை கொள்ளாம இருந்தாரு. இப்போ அவரோட எந்த நேரமும் கூட இருந்து உதவி செய்யறவன் உதிரன் தான். ரொம்ப அக்கறையோட கவனிச்சுக்கிட்டான். எங்க இப்படி இருக்க, அங்க மதுரை பெருவிழாவுக்கு தயாராச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மணமகள் வர இருக்கா. அவளை வரவேற்க நெடுஞ்சாலை முழுக்க அலங்காரம் செய்யப்பட்டு எங்கேயும் அரச குலத்தினர் திரண்டு இருந்தாங்க. வரப்போன குலமகளுக்காக மாமன்னர் குலசேகர பாண்டியன் அதிகாலையிலேயே வைகையில நீராடிட்டு பொன்னால் செய்யப்பட்ட தும்பை பூவை 20 மாவீரர்களுக்கு பரிசா கொடுத்தாரு. பொன்னரி மாலையும் நெற்றி பட்டமும் சுடுன பட்டத்து யானை முன்னாடி வர, அதை தொடர்ந்து குதிரைகள்ல பொன்பூவை சுடுன மாவீரர்கள் 20 பேர் அணிவகுத்து வர, அதுக்கும் அடுத்து மின்னும் தலையணிகளும் சங்கு வளையல்களும் செந்நிற வடமும் இடையணியும் அணிந்திருந்த 8 அழகிய பெண்கள் சின்ன பல்லக்க தூக்கிட்டு வந்தாங்க. பெண்கள் பல்லக்கு தூக்கிட்டு வர்றத மதுரை முதல் முறையா பார்த்தது. பெரும் கூட்டம் திரண்டு நிக்க இளமருதனும் செவியனும் கூட்ட நெரிசல்ல திணறினபடி நின்றுட்டு இருந்தாங்க. வீரர்கள் அணிவகுப்பை தொடர்ந்து பெண்கள் தூக்கி வந்த அந்த சின்ன பல்லக்கு வந்து நின்னதும் அதிலிருந்து இறங்க போறது யாருன்னு எல்லாரும் ஆர்வமா பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பல்லக்குல இருந்து யாரும் இறங்கல. கூட்டத்துல முன்னாடி இருந்தவன் அடைச்சிட்டு நிக்க இளமருதனால சரியா பார்க்க முடியல. யார் இறங்குவதென்று தெரியவில்லை. சற்றே விலகுங்கள்னு சொன்னான். உடனே அந்த அடைச்சு நின்றுட்டு இருந்தவன் அந்த பல்லக்கிலிருந்து யாரும் இறங்க மாட்டார்கள்னு சொன்னான். செவியன் அவனை உத்து பார்த்தான். தோற்றமே அவன் ஒரு வணிகன்னு சொல்லுச்சு. சாத்துக்களின் கூட்டத்தை சேர்ந்தவன் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் அந்த பல்லக்கில் யாரும் வரவில்லையான்னு கேட்டான். அது பொற்கிடகு வேய்ந்த பல்லக்கு, சாத்துக்களின் விழாக்களில் அதற்கு தான் முதலிடம்னு வணிகன் சொன்னான். உடனே செவியனும் அந்த பல்லக்கில் யார் இருப்பார்னு கேட்க செல்வத்தின் இளவரசி இருப்பாள்னு பதில் வந்துச்சு. அவன் சொல்றது புரியாம ரெண்டு பேரும் முழிச்சிட்டு இருக்க அது சக்கரவாக பறவையை கொண்டு வரும் பல்லக்குன்னு வணிகன் சொன்னான். இளமருதனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. தலை மரியாதை கொடுத்து தங்க பல்லக்கில் எடுத்துட்டு வர பறவைக்காக செஞ்சிருக்கிற மேடையிலேயா தேவாங்க கூண்ட வச்சோம்? அந்துவன் கோபத்துடைய நியாயம் இப்பதான் புரியுதுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கப்பவே செம்மணிகள் பதிக்கப்பட்டிருந்த மகர பல்லக்கு தூரத்துல வர்றது தெரிஞ்சது. 8 அன்னக்கர்கள் தூக்கி வருகிறார்களே, அதுதான் இளவரசியாரின் பல்லக்குன்னு சொன்னான் வணிகன். மலர் குவியலும் மஞ்சள் அரிசியும் எடுத்தபடி சேடி பெண்கள் உடன் வர சிறு அசைவு கூட இல்லாம பல்லக்க கீழிறக்குனாங்க. எல்லாருடைய கண்களும் பல்லக்கே பார்த்துட்டு இருக்க மேலத்தாளங்களுடைய ஓசையாலும் தூவப்படும் வண்ண மலர்களாலும் நெடுஞ்சாலை திணறுச்சு. பல்லக்கு உள்ள இருந்தவ யோசிச்சுட்டே இருந்தா, இந்த தயக்கம் எனது வாழ்வின் எல்லா உண்மைகளையும் சொல்லும். கண்மூடி அந்த நொடிய கடக்க நெஞ்சுடைய அழுத்தத்தை மூச்சு காற்று வெளியேற்றுச்சு. மூடிய கண்களை திறந்தவ செம்பட்டு திரைச்சீலைய மெல்ல விலக்கி மதுரையுடைய மண்ல அவ காலடிய வச்சா. அந்த கூட்டத்துடைய ஆரவாரத்துக்கு இடையில கண்கொள்ளா பேரழகு ஒன்று நகர்ந்து போறத இளமருதன் தலை தூக்கி பார்த்தான். அவனையே அறியாம உலகின் பேரழகின அவன் வாய் முணுமுணுக்க முன்னாடி இருந்த வணிகன் காதல அது கேட்டுடுச்சு. அதுக்கு அவன் திரும்பி, அந்த அழகையும் விஞ்சும் பேரறிவு கொண்டவள் பொற்சுவை பெரும் புலவர் கபிலரிடம் கல்வி பயின்றவளாயிற்றேன்னு சொன்னான். இது ஒரு பக்கம் இருக்க திசைமேழருடைய வருகையை எதிர்பார்த்துட்டு இருந்தான் அந்துவன். அரண்மனை தலைமை கணியனா இருந்தாலும் ஆசான் வராருன்றதை நினைச்சு உள்ளுக்குள்ள சின்ன நடுக்கத்தோடைய தான் இருந்தான். ஆனைமணி ஓசை எழுப்பினபடி பணியாளன் முன்னாடி நடந்து வந்தான். அரண்மனையோட பேரதிகாரம் பெற்றவங்க வரப்போ அவங்களுக்கு முன்னாடி இந்த ஓசை எழுப்பப்படும். திசைமேழர் கோலூன்றி நடந்து வர கார்கால மாளிகை வாசல்ல நின்றுட்டு இருந்த அந்துவன் வணங்கி வரவேற்றான்.
அவர் கூட இன்னும் 4 மாணவர்களும் வந்திருந்தாங்க. உள்ள போனவர் மேற்கூறைய கவனிச்சாரு. உடலையும் கழுத்தையும் சுத்தாம கருமிழிகளால் சுத்தி மேற்கூரையின் முழு வட்டத்தையும் பார்த்தவர் என்ன சொல்ல போறாருன்னு அந்துவன் ஆவலோட இருந்தான். அமைதியான அந்த மாளிகையில மெல்ல ஒழிச்சது திசைமேழருடைய குரல். பொதியவர்பன் பிறந்த நாள் என்னன்னு கேட்டாரு. உடனே அவனுக்கு நினைவுக்கு வரல. கொஞ்சம் நிதானிச்சு வளர்ப்பிறையின் 8 நாள்னு சொன்னான். எந்த பொழுதில் பிறப்பு நிகழ்ந்ததுன்னு மறுபடியும் கேட்டாரு. அதிகாலையில்னு சொன்னான். நீ செய்திருக்கும் பிழை என்னன்னு அவர் கேட்டதும் அதிர்ச்சி அடைஞ்சான். நல்லா கண்களை அகல திறந்து மேற்கூறைய பார்த்தான். ஆனா ஒன்றும் பிடிபடல. வளர்ப்பிறை நாள்களில் கதிரவன் எழுவதற்கு முன்பே நிலவு மறைந்துவிடும். கதிரவனும் நிலவும் எல்லா புலற்காலை பொழுதில்தான் பொதிய வெப்பன் பிறந்தான். ஆனால் நீ வானத்தின் மேற்கு விளிம்பில் 8 நாள் நிலவை வரைந்து வைத்திருக்கிறாய். இதன் பொருள் என்ன தெரியுமா? அந்துவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம வேர்த்து கொட்டுச்சு. ஓவியம் குறிப்பது வளர்ப்பிறையின் 8 நாள் அல்ல. மற்றவற்றில் தவறுகளின் அளவை பொறுத்து பாதிப்பின் தன்மை இருக்கும். ஆனால் காலக்கணக்கில் அப்படியன்று. பெரியதோ சிறியதோ பிசகு பிசகுதான். கனப்பொழுதில் எல்லாம் குலைந்துவிடும் சொல்லிட்டு வேளிற்கால பள்ளி அறைக்கு போனாரு. இங்க இன்னொரு பக்கம் தலைமை அமைச்சர் சுகுந்தருக்கு முன்னாடி யானப்பாகன் விசாரணைக்காக நிறுத்தப்பட்டிருந்தான். கூட கலஞ்சிய தலைவர் வெள்ளிக்கொண்டார், கோட்டை தளபதி சாகலைவன், யானை கட்டுத்தறி பொறுப்பாளன் அள்ளங்கீரனும் இருந்தாங்க. பாகன் மேல சுமத்தப்பட்ட குற்றத்தை தளபதி சாகலைவன் தடிச்ச குரல்ல கேட்டான். யானையை விட்டு பாகனும் கப்பலை விட்டு மீகானும் தப்பிக்க அனுமதி இல்லை. இது பாண்டிய நாட்டின் விதி, அதை நீ மீறியிருக்கிறாயின்னு. உடனே பாகன், நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள தப்பவில்லை, அதை காப்பாற்றவே முயன்றேன்னு பதில் சொன்னான். மதம் கொண்ட யானையை எப்படி காப்பாற்ற முடியும்னு சாகலைவன் கேட்க, அதற்கு மதம் பிடிக்கவில்லைன்னு பாகன் சொல்ல, பிறகு தளபதி மாறையனை அது ஏன் கொன்றதுன்னு இவனும் விடாம கேள்வி கேட்க, என்னை ஏன் அது கொல்லவில்லைன்னு பாகனும் பதிலுக்கு கேட்க, எதிர்கேள்வி எரிச்சலை உண்டாக்குச்சு. ஆனாலும் பாகன் தொடர்ந்தான். அரை இருட்டுக்குள்ளிருந்து குதிரை பாய்ந்து கண்ணெதிரே வந்தால் எந்த விலங்குதான் அச்சம் கொள்ளாது? அச்சத்தில் தான் அது அடித்தது, மதத்தால் அல்லன்னு சொல்லிட்டு இருந்தான். உனது விளக்கம் தளபதியின் மரணத்தை நியாயப்படுத்த போதுமானதாக இல்லை, அதுவும் இந்த பெருவிழா நடந்து கொண்டிருக்கும் பொழுது. ஒருவேளை யானை நெடுந்தெருவுக்குள் நுழைந்திருந்தால் இழப்பு என்ன ஆகியிருக்கும்னு சாகலைவன் கோபமா கேட்டான். என் உத்தரவுகளை அது ஏற்கவில்லையே தவிர அதற்கு மதம் பிடிக்கவில்லை, அதனால் தான் அது கட்டுத்தறியை நோக்கி சரியாக போனது. மேற்கு வாசல் தளபதி சட்டென எதிரில் வந்துவிட்டார். இருட்டில் அவர் வருகையை நானே பார்க்கவில்லை, அது வேகம் கொள்ளாமல் தான் அடித்தது. சரியான திசை நோக்கி போனதால் தான் அங்குசத்தை காதோரம் செருகிவிட்டு இறங்கினேன். அதை எளிதில் பிடித்திருக்க முடியும், ஆனால் அவசரத்தில் எல்லாம் தவறுதலாக நடந்துவிட்டனு பாகனும் எவ்வளவோ விளக்கம் கொடுத்தான். ஆனாலும் சாகலைவன் விடல. நீ நடந்து கொண்டதுதான் தவறு, அதை ஏற்காமல் எல்லாவற்றின் மீதும் பழி சுமத்தாதேன்னு சொன்னான். பாகனுடைய விளக்கத்தை அது வரைக்கும் கேட்டுட்டு இருந்த சுகுந்தர், பெருவிழா நடக்கிற இந்த வேளையில மத்தவங்களுக்கு தெரியாம விசாரிச்சுட்டு இருக்கோம், இதுல அன்னைக்கு பண்ண குற்றம் பத்தாதுன்னு இன்னும் மேல மேல நீ தப்பு செஞ்சுட்டு போறேன்னு அவரே சொன்னதும் அதை கேட்டு அதிர்ச்சியான அல்லங்கீரன் இதுக்கு மேலையும் பேசாம இருந்தா சரி வராதுன்னு முடிவெடுத்தாரு. இங்க வேணிற்கால மாளிகைக்குள்ள நுழைஞ்ச திசைவேழர் சுத்தி முத்தி இருக்கிற எல்லா ஓவியங்களையும் மேற்கூறையும் பார்த்தாரு. தலை இறக்காமலே கேள்வி வந்துச்சு. செவ்வாய்க்கோளுக்கு பூசியுள்ள செந்நிறத்துக்கான வண்ணத்தை எதிலிருந்து எடுத்தாயின்னு கேட்டாரு. வெடவேலம் பட்டையிலிருந்து எடுத்தேன்னு அந்துவன் பதில் கொடுத்தான். அதுதான் இளஞ்சிவப்பாக இருக்கிறது. செவ்வாய் அடர் சிவப்பு நிறம் அல்லவா, அதனால் தானே இந்த அழகிய பேரை நம் முன்னோர்கள் சூட்டினர். நுணாமரக் கட்டையிலிருந்து சார் எடுத்து பூசு, அதுதான் அடர் சிவப்பை தரும்னு அவர் சொல்ல சரின்னு வேகமா தலையாட்டினான். விண்மீன்கள் அனைத்தும் இமைக்கும் ஒளி உடையவை, அவற்றுக்கு கோல் மீன்களைப் போல் வெறும் வண்ணம் பூசாதே. சிப்பியை தட்டியோ சுக்கான் துகளை கலந்தோ பூசு, அப்போதுதான் இமைக்கும் தன்மை கிடைக்கும்னு அவர் சொல்ல சொல்ல சரி சரின்னு தலையாட்டிட்டே, நல்ல வேலை பெருசா எதுவும் இதுல தப்பு இல்லைன்னு நிம்மதியானான். திசைமேழர் திரும்பி நடக்க ஆரம்பிச்சாரு. எதிர்கிருந்த சுவர் ஓவியத்தோட கீழ்ப்பக்கம் அவர் கண்ணில் பட்டுச்சு. வேணிற்கால மாளிகைன்றதால செடி கொடிகள் பின்னி கிடக்கிற பச்சை வண்ண காட்சியும் அதோட ஒரு செடியில பூவும் இருக்கிற மாதிரியும் வரையப்பட்டிருந்துச்சு. இது என்ன பூன்னு கேட்டாரு.
என்ன சொன்னாலும் தப்பாக தான் இருக்கும், தப்பாக இருக்கிறதால தான் இந்த கேள்வியை கேட்குறாருன்னு நினச்சிக்கிட்டு யாரும் வாயை திறக்கலை. யாருக்குமே இது என்ன போன்னு தெரியலையான்னு கொஞ்சம் குரல் உயர்த்தி கேட்டதும் கூட இருந்த ஒரு மாணவன் மட்டும் நெருஞ்சி போன்னு சொன்னான். அந்துவனும் அதை தான் நினச்சான், ஆனால் எங்கே தப்பாக இருக்க போகுதோன்னு சொல்லாமல் இருந்தான். நெருஞ்சி பூவுக்கு இன்னொரு பெயர் ஞாயிறு திரும்பி. கதிரவன் எழுவதிலிருந்து மறைவது வரை அதை பார்த்தபடி திரும்பக்கூடிய விந்தையான மலர். அதனால்தான் இதை கதிரவன் மேல் காமம் கொண்ட மலர் என்று சொல்வார்கள். பள்ளி அறையில் நெருஞ்சி பூ வரைதல் மிக பொருத்தம்னு திசை மிழர் பாராட்டினாரு. இவருக்கு பாராட்ட கூட தெரியுமா, இது தெரிஞ்சிருந்தா நம்மளே சொல்லியிருக்கலாமேன்னு அந்துவனுக்கு தோணுச்சு. ஆனா அடுத்த கணமே இதில் இருக்கும் பிழை என்னவென்று சொல்லுங்கள்னு கேட்டதும் எல்லாமே சரியா தானே இருக்கு, என்ன தப்பு கண்டுபிடிச்சார்னு யோசிச்சுட்டு இருந்தான். நெருஞ்சி பூ நேராக மேல்வானத்தை நோக்கி இருக்கிறது. அப்படி என்றால் நண்பகல் என்று பொருள். மாளிகையின் மேற்கூரையில் பின்னிரவு விண்மீன்கள் மின்னுகின்றன. மாளிகையின் சுவரில் பகல் வெயில் சுடுகிறது. என்ன வானியல் இதுன்னு கேட்டதும் எல்லாரும் உறைஞ்சு போனாங்க. இங்க விசாரணை மாளிகையிலேயோ அல்லங்கீரன் பேச ஆரம்பிச்சாரு. வந்திருக்கும் மண்ணீட்டாளர்கள் அவசரமாக அனுமதிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை மாரையன் உணர்ந்திருந்தான். ஆனால் கோட்டை கதவை அவனால் திறந்துவிட முடியவில்லை. எல்லா அதிகாரங்களையும் காமக்கிழத்தியின் படுக்கை அறைக்குள் வைத்துக் கொண்டு நீ இருந்தாய், அதுதான் சிக்கலுக்கு காரணமேனு அவருடைய குற்றச்சாட்டு சாகலைவன் மூஞ்சுக்கு நேராக எகிருச்சு. அவனுக்கு கதவை திறக்கும் அதிகாரம் இருந்திருந்தால் இரவு நிலை உணவு கொடுப்பதற்கு முன்பே கட்டுத்தறிக்கு செய்தி சொல்லியிருப்பான். யானையும் கதவை திறந்து விட்டிருக்கும், எந்த சிக்கலும் ஏற்பட்டிருக்காதுன்னு சொன்னாரு. ஒரு மரணத்தை வைத்து நிலைநிறுத்தப்பட்ட அதிகாரத்தை கேள்வி கேட்காதீர்கள்னு வெள்ளி கொண்டார் குறுக்கிட, மாரையன் கதவை திறக்க அவ்வளவு முயன்ற போதும் சாகலைவன் காமக்கிழத்தியின் கட்டிலை விட்டு அகலாமல் இருந்ததுதான் அதிகாரத்தின் கோர வடிவம். நான் அதைத்தான் கேள்வி கேட்கிறேன்னு அல்லங்கிரன் சரமாரியா பதிலடி கொடுத்தாரு. எல்லாவற்றையும் அறிந்துதான் விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன, அவற்றை கேள்விக்கு உட்படுத்தும் அதிகாரம் யாருக்கும் வழங்கப்படவில்லைன்னு வெள்ளிக்கொண்டார் சொல்ல, அறிவாலும் குணத்தாலும் எடுக்க வேண்டிய முடிவை விதிகளாலும் கட்டளைகளாலும் எடுக்க முடியாது. மனிதன் எடுக்க வேண்டிய முடிவை சட்டத்தின் கையில் ஒப்படைப்பது அறிவீனம்னு அல்லங்கிரனும் விடாமல் பேச, அவ்வளவு நேரம் இவங்க பேச்ச கேட்டுட்டு இருந்த சுகுந்தர், கட்டளைகளால் கட்டி எழுப்பப்படுவதுதான் அரசாட்சி, அதன் உறுப்புகள் அனைத்தும் உத்தரவுகளால் மட்டுமே இயங்க வேண்டும். முடிவெடுக்கும் அதிகாரத்தை இழப்பதன் மூலமே எல்லோருக்குமான சிறந்த முடிவு கிடைக்கிறது. எல்லோர் கைகளிலும் அதிகாரம் இருந்தால் எல்லாம் அழியும்னு ஆவேசமா பேசினாரு. மனிதனை விட உயர்ந்த இடத்தை விதிகளுக்கு எப்படி தர முடியும், உங்களை போல் உயரத்தில் இருக்கும் மனிதர்களுக்கு அதுதான் வசதியாக இருக்கிறதுன்னு அல்லங்கிரன் சொல்ல, இதுக்கு மேல கிழவனையினும் பேசவிடக்கூடாதுன்னு சுகந்தனுக்கு தோணுச்சு. இந்த மாநகரம் சட்ட விதிகளால் பதப்படுத்தப்பட்டது, அதன் பக்குவத்தை குலைக்க நினைப்பதை அனுமதிக்க முடியாது. முளைத்தது விளையும், விளைந்தது கனியும், அதற்கு எதிராக எது ஒன்றையும் பக்குவப்படுத்தி விளைய வைக்கவும் முடியாது, பதப்படுத்தி கனிய வைக்கவும் முடியாது, அதுதான் இயற்கைன்னு தன் இருக்கையிலிருந்து எழுந்தார் சுகுந்தர். அடுத்து என்ன சொல்ல போறாங்கன்னு அல்லங்கிரனுக்கு நல்லா தெரியும். அதனால அவரே முந்திக்கிட்டு, மதமற்ற யானையை நான் கொன்றேன், மேல் தூக்காத அதன் வாளை கவனிக்காது பெரும் தவறு இழைத்தவன் நான் தான், எனக்கான தண்டனையும் சேர்த்து சொல்லிவிடுங்கள்னு கேட்டுக்கிட்டாரு. நீதான் விதிகளின்படி முடிவை சிறப்பாக நிறைவேற்றியவன், மணநாளின் மாமன்னர் சிறந்தோருக்கு வழங்கவிருக்கும் பொற்றாமரை பூவை உனக்கும் வழங்க ஏற்பாடு செய்கிறேன்னு சுகுந்தர் சொல்ல, தவறுகளை சிறப்பு என்று நீங்கள் பாராட்டுவதன் காரணம் சிறப்பானவற்றை தவறானதாக மாற்றி வைத்திருக்கும் உங்கள் அதிகாரம்தான் அல்லங்கீரன் ஆதங்கப்பட்டார். இங்க திசைமிழர் கடைசியா பாண்டரங்கத்துக்குள்ள வந்தாரு. வானியல் வரையப்பட்டதுல இதுதான் மற்ற ரெண்டு இடத்தை விட பெருசு, இதை சரியா வரையதான் மாச கணக்காச்சு. இது மட்டும் சரியா இருந்தாலே போதும், என்ன சொல்ல போறாரோன்னு அந்துவன் காத்துட்டு இருக்கப்போதான் அவனுக்கு சட்டுன்னு தேவாங்க இருக்கிற மரகுண்டு ஞாபகம் வந்துச்சு. இங்க தானே அதை வைக்க சொன்னோம், இளமருதன் எடுத்துட்டானா இல்லை இங்கதான் இருக்கான்னு அப்படியே சுத்தி இருக்கிற மேடைகளை பார்த்தான். பார்த்தா கடைசி தூணுக்கு பின்புறம் அந்த கூண்டு இருக்கிறது அவன் கண்ணில் பட்டுச்சு. இதை வேற ஆசான் பார்த்துட்டா என்ன சொல்வாரோன்னு நினச்சிட்டே இருந்த வேளையில் இந்த வானியல் அமைப்பு எதை குறிக்கிறதுன்னு கேட்டாரு. தயங்கினபடி, பேரரசரின் பிறந்தநாள் அமைப்பு இது ஒன்று, பேரரசியாரின் பிறந்தநாள் அமைப்பும் இது ஒன்று,
வேறு யாருடையது என்று என்னால் உரித்தறிய முடியவில்லை ஆசானேன்னு அந்துவன் சொன்னான். மனிதனுக்குரிய நாளை நினைவுபடுத்துவது மட்டுமா வானியலின் வேலை? இது மேற்கு மலையில் பெருமழை பெய்து வைகையில் வெள்ளம் பெருகும் கோல்நிலை. பாண்டரங்கத்தில் ஆடலும் பாடலும் செழிக்க, பாண்டிய நாட்டில் உழவும் வணிகமும் தழைக்க இந்த கோல்நிலையே அடிப்படைன்னு சொன்னதும் எல்லாரும் வாயடிச்சு போனாங்க. இதுல நீ என்ன தப்பு பண்ணிருக்கன்னு தெரியுமான்னு கேட்டதும் அந்துவனுக்கு உடல் உதறிச்சு. வெள்ளி வெறும் கோல் அன்று, மழைக்கான கோல். ஆனால் அது தெற்கே விலகியிருப்பது மழையின்மைக்கு அறிகுறி. நீ எங்கே வரைந்து வைத்திருக்கிறாய் பார்னு திசைவேழர் குரல் உயர்த்தி சொன்னதும் அந்துவன் நடுங்கி போனான். நீ என் தலைமானவன் என்பதால் உன்னை அரண்மனைக்கு அனுப்பினேன்னு அவர் சொல்ல ஓடி வந்து காலை பிடிச்சுக்கிட்டான். மன்னியுங்கள் ஆசானே, என்னை மன்னியுங்கள், உடனே சரிப்படுத்துகிறேன். பொருத்தருளுங்கள், ஒரு வாய்ப்பு கொடுங்கள் ஆசானே, மறுபடியும் பொருத்தமாக வரைந்து காட்டுகிறேன்னு அவன் கெஞ்சினதும் எதுவும் சொல்லாம திசைவேழர் பாண்டரங்கத்தை விட்டு கிளம்பிட்டாரு. இங்க கோட்டையுடைய வெளிப்புறத்துல இருக்கிற காட்டரன் அது. சுகந்தருடைய தீர்ப்பு நிறைவேற்ற எல்லாரும் வந்திருந்தாங்க. முதல்ல பாகனை அரங்குக்குள்ள அனுப்புனாங்க. கொஞ்ச நேரத்துல யானை உள்ள நுழையும். அது ஒரு வட்ட அரங்கு. அந்த சுழல் அரங்குல யானை கிட்ட இருந்து தப்பிச்சு பாகன் ஓடணும். அவன் ஓடி தப்பிச்சா குற்றமற்றவன், மிதிப்பட்டு செத்தா பாவம் செய்தவன். இதுதான் போட்டியுடைய விதி. போட்டி தொடங்க இன்னும் நேரம் இருந்துச்சு. அதே சமயம் முடிவு எல்லாருக்கும் தெரிஞ்சே இருந்தது.